எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நியூஸ் ஆங்கர் பிக் பாஸ் சீசன் ஃபோரோட கண்டெஸ்டன்ட் அனிதா சம்பத் அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க போகிறோம் கொடுவையை சேர்ந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் அவங்களோட ஃபேமிலி பற்றி தெரியாத ஒரு சில விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சம்பத் அணிக்கு பொறுக்கிறாங்க பொறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் அப்பாவோட சம்பத் கணவர் பெயர் பிரபாகரன் அனிதா அவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா அடியார் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் டிப்ளமோ அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி ஃபிலிம் டெரெக்ஷனில் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டிரெரக்டராவும் எழுத்தாராவும் இருக்காங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அனிதா சம்பத் அவங்களுடைய அப்பாவான சம்பத் நைன்டீன் எயிட்டி டூவில டிப்ளமோ அண்ட் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கும்போது பாவேந்தர் பாரதிதாசன் அவங்களுடைய மகனான மன்னர் மன்னன் கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அவர் அந்த கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவருக்காக ஒரு டம் பீஸையும் கட்டியிருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்ல ரொம்ப அண்டர் ரேட்டடான எழுத்தாளர் அப்படின்னு கூட இவர சொல்லலாம் ஆர் சி சம்பத் யாத்ரீகர்கள் கண்ட இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாரு வெளிநாட்டு யாத்ரீகர்கள் நாலு பேரு இந்தியாவுக்கு வந்த பயணம் எதனால அவங்க இந்தியாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பல விஷயங்கள் எழுதியிருப்பாங்க உலக அரசியல்ல ஆரம்பிச்சு சர்வதேச சினிமா வரைக்கும் ஆர் சி சம்பத் அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்றதுனால தமிழ் மேல அனிதாக்கு ஒரு அதீத காதல் சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அனிதா அவங்களுடைய அம்மா ஹோம்மேக்கர் அனிதா சம்பத் அவங்களுடைய ஸ்கூலிங்ஸ் எல்லாம் வேளாங்கண்ணி மெட்ரிக்லேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இசி டிபார்ட்மெண்ட் எடுத்து இன்ஜினியரிங் கிராஜுவேஷனும் முடிக்கிறாங்க அனிதா சம்பத் அவங்களுக்கு மீடியம் மேல சின்ன வயசுலேந்தே இன்ட்ரெஸ்ட் ஏதாவது எலக்கியூஷன் காம்படிஷன் இல்ல ஸ்பீச் காம்படிஷன்லாம் ஸ்கூல்ல வச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வின் பண்றதும் உண்டாம் தன்னுடைய ஸ்கூலிங்கை முடிச்சுட்டே வீட்டில் சொல்லியிருக்காங்க நான் மீடியா சைடில் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஆனா வீட்டில் நீ என்னென்ன பண்ணிக்கோ ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தன்னுடைய எட்டாவது செமஸ்டர்லேருந்தே மீடியாவில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அனிதா சம்பத் ஆனால் அவங்க செய்தி வாசிப்பாளராக ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே வீட்டில் டியூஷன் எடுக்கிறதும் உண்டா தன்னுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸுக்காகவும் வீட்டுக்காகவும் அவங்க டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்க டியூஷன் எடுத்தது கூட பாத்தீங்கன்னா நைன்டி மார்க் வாங்குறவன ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்க வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது என்கிட்ட டியூஷன் வந்தவங்க எல்லாம் பாஸ் மார்க்னா என்னன்னே தெரியாதவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க் வாங்குறதுக்கும் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு புரிய வச்சு அவங்களோட இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கலச்சி அதுக்கப்புறமா அவங்கள பாஸ் மார்க் வாங்க வச்சு நல்ல மார்க் வாங்க வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க மீடியாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் தான் பாலிமர் நியூஸ்ல முதல்

ப்ராசஸ் எல்லாம் போய் நடிப்ப முறையா கத்துக்கிட்டவர் இன்னைக்கும் நடிகர் சங்கத்துல ஒரு உறுப்பினர் ப்ரெசென்ட்லி அவர் ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்காரு அனிதாவுக்கும் இவங்களுக்கும் அறிமுகம் ஆகுது இவர் நியூஸ் செவன் அப்படிங்கிற தொலைக்காட்சியை தாண்டி கும்கி வேட்டைக்காரன் வாகை சுடவா காஞ்சிநாட்டு இப்படி பல படங்களுக்கும் கிராஃபிக் டிசைன் அனிமேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு ஸ்மைல் சேட்டையுடைய ப்ரொடக்ஷன்ல முல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம்லயும் நடிச்சிருக்காரு ஸோ நியூ செவன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறமா லவ் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு திருமணமும் பண்ணிக்கிறாங்க அனிதா சம்பத் அப்படின்ற ஒரு தனி ஆளுக்கான ஃபேன்ஸை தாண்டி இப்போ கப்பல் ஃபேன்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கல்ல எத்தனை பேருக்கு அனிதா சம்பத் பிரபாகர் இந்த கப்பல ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கீழே ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அனிதா சம்பத் ஒரு நியூஸ் ஆங்கரா மட்டும் இல்லாம புச்சட்னிக்காக எமர்ஜென்சி வெப் வெப்சீரீஸ்ல டாக்டரா பிளே பண்ணிருப்பாங்க அதை தாண்டி சர்கார் டூ பாயிண்ட் ஊ காலா ஆதித்ய வர்மா காப்பான் இப்படி பல படங்கள்ல நியூஸ் ஆங்கராவே நடிச்சும் இருப்பாங்க தானி அப்படிங்கிற படத்துல வரலட்சுமி அவங்களுடைய தங்கச்சி ரோலையும் பிளே பண்ணிருப்பாங்க இப்போ நம்ம அனிதா சம்பத் பிக் பாஸ்ல பாத்துட்டு இருக்கோம் எத்தனை பேருக்கு அனிதா சம்பத்தை பிடிக்கும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் அவங்க பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய இன்டர்வியூஸ் இல்ல அவங்களுடைய சேனலான அனிதா சம்பத் சம்பத்ஸ் எல்லாம் பாத்துனா தெரிஞ்சிருக்கும் அவங்க பை நேச்சரே ரொம்ப இமோஷனான ஒரு பர்சன் அப்படிங்கிறது ஸோ அவங்களுடைய இயல்பு அதுதான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்காகவோ இல்லை அந்த சேனலுக்காகவோ டிஆர் ஏற்றதுக்காக இப்படி அழகிறாங்கப்பா அப்படின்னு நம்மளால டக்குன்னு கமெண்ட் பண்ணிட முடியாது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க